நம்ம மக்களுக்கு என்ன கலை, இந்த அவங்களோட கலையில் என்னென்ன விதமான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்கன்றதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சீனிவாசன். உங்க கலைக்குழு பேர் என்ன? பாரத மாதா நாடக சபா. நாடக சபா, இது தெருக்குத்துன்ற மாதிரி நாடக சபா. நாடக சபா. ஓகே, இன்னைக்கு என்ன நாடகம் வந்து அரங்கேற்ற போறீங்க? இன்னைக்கு முத்துமாரியம்முடைய திருவிளையாடல். திருவிளையாடல். ஆமா. இதுல என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் இருக்கு? இதுல வந்து பபுன் ஒரு கதாபாத்திரம், தெய்வேந்திரன், இந்திராணி, அப்புறம் அசுரன். இந்த கதை வந்து மக்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரியும். தெய்வேந்திரன், தெய்வேந்திரனுடைய மனைவியை அழைச்சி இருக்கும்போது அந்த அசுரன் வந்து அவனை வதை செய்கிறான். வதை செய்யும் போது அந்த அம்மன் முத்துமாரி அம்மனத்துக்கு போய் சரணடுறாங்க. அதே சமயத்தில் ஈசன் அவருக்கு சாபத்தை கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்தை ஏற்று அவங்க முத்துமாரி அம்மனை போய் மேறு உருவத்தில் இருக்காங்க. இருக்கும்போது இந்த அம்மா போய் உருவத்தில் இருக்கும்போது இவங்க போய் அடிக்கும்போது அந்த அம்மா அந்த அசுரனுக்கு முத்து போடுறாங்க. போட்ட உடனே அந்த முத்து அந்த அசுரனால் தாங்க முடியல. அவன் சண்டை செய்து அவனால் முடியாது. முத்து போடும்போது அம்மன் முத்து போடுது, அவனால் தாங்க முடியல. அந்த வலியே வேதனை அதிகமாக இருக்குதுன்னு அதனால் அந்த அம்மன் காலையில் விழுந்து சரணடைகிறான். என்னால் அந்த வலி தாங்க முடியல, என்ன செய்யுதுன்னு கேட்கும்போது அப்போ அந்த அம்மன் சொல்கிறாங்க, எனக்கு என் கோபத்தை சாந்தப்படுத்தினா இந்த முத்தை நான் இறக்குறேன் அப்படின்போது இந்த கோபத்தை சாந்தப்படுத்த என்ன பண்ணதும் அது சாகை வார்த்தல், கூழு வார்த்தல், கூழு ஊற்றுறாங்க இல்லையா, அது விசேஷமாக நடத்தக்கூடியது தான். சாகை வார்த்தல், மாவு இடித்து பொங்கல் வைக்கிறது, அதெல்லாம் விசேஷமாக செய்யக்கூடியது. பொங்கல் வைக்கிறது, அந்த அம்மனுக்கு பொங்கல் வைத்து அது படையல் போட்ட உடனே அந்த அம்மனுடைய கோபம் தணிகிறது. தணிந்த உடனே அந்த அம்மன் பார்த்து அந்த முத்து இறக்குறது. அந்த அசுரம் அந்த ஆலயத்திலே சாகா வரம் பெற்றவன் ஆலயத்திலே பூசாரியாக அமர்ந்துடுறான். அதுதான் அந்த கதையோட எண்ணி. ஆமாம். கதை தெருக்கூத்து எப்போ ஆரம்பிச்சது? இது நான் எனக்கு தெரியல. ஆனால் உங்களோட கலை தானே, நான் இதோட சிறப்பு, இது சிறப்பு அம்சம்னு சொல்லணும்னா தெருக்கூத்து ஆதியிலே தோன்றிய கலை. ஈசன் தில்லையிலே ஆடும்போது திருக்கூத்து ஆடினார். அதை பார்த்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு கிராமிய கலை. கிராமிய கலைன்னா 64 கலையில் இது முதன்மையான கலை. அந்த முதன்மையான கலை இந்த தெருக்கலை. இந்த தெருக்கலையை ஆரம்பித்தது எனக்கு தெரியல, நான் இளமை காலம் எனக்கு தெரியல. எங்கள் பாட்டன் முதல் நான் 4வது தலைமுறையாக அந்த நாடகத்தின் துறையில் இருக்கிறேன். பாட்டன், அதன் பிறகு தந்தை, அதன் பிறகு மாமன், இப்பொழுது நான் 4வது தலைமுறையாக அந்த நாடகம் நடத்தி வருகிறேன். இது எப்போ ஆரம்பித்த கலை தான், அவ்வளோ விவரம் தெரியல எனக்கு. சரி, தெருக்கூத்தோட வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தெருக்கூத்து வளர்ச்சி எப்பயுமே அழியல. இதுக்கு மேலே அழியக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸ்ரீனிவாசன் ஐயா தலைமையில் உள்ள அவங்களோட கலைக்குழு வந்து இப்போ ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நம்மளுக்காக அவங்க கூத்து கட்ட போறாங்க. வாங்க, என்ன மாதிரி கூத்து கட்ட போறாங்கன்றது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரசிச்சு பார்க்கலாம். ஆமா.
Thank you.
Hey!
சூதாட்டு
Thank you.
I'm not a man.
வரவேண்டும் வரவேண்டும். வணக்கமா. சேவமா இருக்கிறியா தம்பி? சேவமா இருக்க. சைலன்ட். பரவாயில்ல, நல்லா இருக்கிறியான்னு இருக்கமா. பாத்துரும் மழை போச்சு. ஆமா, என்ன பண்றது? பரவாயில்ல, சென்னை படம் மழையும் பெயிலும் காத்து அடிக்கல, என்ன பண்றது? சரி சரி, பவட்டம். ஒரு பொண்ணா பிள்ள பிறந்த வந்து நிக்கிறேன். ஆமா அம்மா, நீங்க யாரு? ஆமா, உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? ஏதாவது கேக்குறியா? அம்மா நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமா, விளக்கமா நீங்களே சொல்லுங்க. சொன்னாதான் தெரியுமா, இவ்வளவு நாளா என் கூட வேலை செஞ்சு இருக்கிறேன், தெரியாத யாரு என்னட்டு? நான் சொன்னாலும் ஆமா, அது சபையார ஏத்துவாங்க, ஏத்துக்க மாட்டேன். பெண்ணாப்புறம் பன்னெண்டு வருஷம் தூங்குறாரு. அந்த வேலையை செய்ய சொல்லு.
நம்ம மிருதகார் விட்டுருந்தாலும் இன்னாருக்கு இன்னபடி இட்ட சிவனம் செத்து விட்டானே மேலுமே அவனுக்கு என்ன பஞ்சமே மாறாத இருக்கு. அயனாகிய பிரம்மதேவன் மண்டையில எழுதி மயிலாள மறைச்சிட்டான். ஆமா, ரோமன் சொல்லக்கூட முடியாது. ஆமா, அது மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன நடக்குது அதை நடந்தான் ஆகணும். ஆமா, அதெல்லாம் சொல்லி உனக்கு பலன் கிடையாது. உங்ககிட்ட பேசுனா லேவிட்ட நான் பேசுமா? ஒரு வார்த்தை வீடு போது, தாய் போது, அப்பா போது, அம்மா போது, எல்லாம் போது, எல்லாம் பொதுவா எல்லாம் போது. ஆமா, அந்த மாதிரி சொல்லிட்டு வா பாப்போம். ஐயா, நம்ம பொண்டாட்டி வந்தாங்க, நிக்குது. என் மனதே வந்து வந்து விட்டாங்களோ அங்க வந்திருந்தால் உள்ளே வழிபிடி. சரி, எனக்கு ஓகே, நீ வாடி. Thank you.
வீட்டுக்கு வந்து எப்பயுமே பொம்பளை போல வரவே கூடாது. ஆம்பளை போற இடத்துல ஒரு பொம்பளை போல இடத்துல வந்து உட்காரலாம. பெருந்தன்மை அந்த பெருந்தன்மை அங்க வரக்கூடாது. எந்த எந்த இடத்துல பொம்பளை வரணும் அங்கதான் பொம்பளை வரணும். ஆனா இவ்வளவு ஆம்பளை மத்தியில கொண்டாந்து என்ன நிக்க வச்சு என்னதான் கேட்க போறப்ப அது ஏன். ஆமா ஏன் தயாரி வர்க்கத்தில கருவாறு தாள நான் படி வாங்க போறேன். இல்லதே இப்பதான் கடுவுல ஆயி போச்சு. அதுல ஆமா கடுவுல ஆயி போச்சு. உன்ன கூட்டனா என்ன நல்ல மரியோட பேருமகளோட வாழ்ந்து பேரை எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் தேவலோகம் சென்று தேவர சிறிக்க போறே போறேன். தேவர சிறப்பிடிக்க போறேன். போனோம்
சவரத்திலே தேவேந்திரன். ஆமாங்க. இந்தாணி போய் சொல்லிட்டு போ. சொல்லிட்டு வரும். வாடா. ஐயா யாரு? மா மா. ஏய் என்னடா? அங்கடா. நம்ம ஜாவலாகத்துக்கு. ஆமா. வெரி குட். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன காரியம் ஆச்சு? அடைச்சா என்ன சாதி கோமான் ஆச்சு? என்னாச்சு? அப்படி வந்திருந்தால் வந்திருந்தால் நல்லதுதான். அப்படி வந்திருந்தா வந்திருந்தா அவர் ரெண்டு பேரும் பார்த்து காலில் வந்து கும்பிட்டு கும்பிட்டு போவோம் போக சொல்லிடுறோம். உத்தமா என்ன செய்திருக்கேன் தெரியுமா? தெரிவிக்கிறேன். அடிப்பா
அவன் பார்க்கின்ற நேரத்திலே அப்பொழுதுதான் நான் யார் என்று தெரிய வந்தது. அது அந்த அடியாகப்பட்டதுதான் இன்று பாவர மக்கள் யாவற்றமான விரலுக்கும் அந்த நடு முதுகுலே பள்ளம் இருந்திருக்குது அல்லவா? அந்த பள்ளம் யார் எடுத்தது? என்னை அடித்த பள்ளம் தான் இந்த யாவற்றமான ஆண் பெண் நஷ்டமான விரலுக்கும் அந்த நடு உடம்பிலே பழுதாக பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளம் தான். அது மட்டுமில்ல, இன்னும் நான் எப்படி செய்திருக்கிறேன் தெரிவிக்கிறேன். நான் படியளந்து வரக்கூடிய பரவனாக இருக்கிறேன். இருந்த போதிலும் என்னுடைய மனைவி அழைக்க வேண்டும். அதாவது உடனடியாக சென்று என் இடபாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் உமா மகேஸ்வரியை நான் அழைத்ததாக சீக்கிரம் கொண்டு இவ்விதமாக சிவபெருமான் தன் மகனே மனையா இருக்க முடியாது. உமா பார்வதி அழைக்க உமா பார்வதி சபையாளி ஒரே ஜலமயமாக ஒரே பெண்ணாக பிறந்தேன். மார்க்கிலே பெண்ணாக இருந்து பெண்ணாக பெண் பிள்ளை தனித்திருந்து எதையும் சாதிக்க முடியாது கருதி தனக்கு ஒரு ஆடவன் வேண்டும் என கருதி குளக்கரைக்கு சென்று ஒரு பிள்ளையை பிடி ஒரு பிள்ளத்தை பிடித்து வைத்து அதற்கு தகுந்த தீபாதனை கொடுத்து சுவாபதி கொடுத்து அதற்கு தகுந்த மந்திரத்தை சொல்லி ஆகுதி கொடுத்து மறுபடியும் ஆகுதி கொடுத்தேன். அப்பொழுது அம்மா என்று வந்து ஒரு பிண்டம். இது என்ன இது? தனக்கு கேட்ட ஒரு ஆடவனை தேடி நாம் தவம் செய்கின்றோமே அம்மா என்று வருகின்றதே இந்த பிள்ளையார் என்று அதை ஒருபுறம் அமரச் செய்து
ஒரு பிண்டம் பெண்ணே என்றால் தனக்கேற்ற மனம் தான் என கருதி ஆமா கருதி அன்னவரை சென்று சுவாமி என்னை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சென்றேன். அப்போது அவர் என்னை பார்த்து பயந்து ஓடினார். அப்போது ஏனென்றால் நான் பிறக்கும் பொழுதே என்ன 5 முறை என்னுடன் பிறந்தது. நெற்றிக்கண், மணிமந்திர மாலை, சூலம், கபாலம் என்று சொல்ல 5 பொருள்கள் என்னிடம் பிறந்தது. என் நெற்றிக்கண் நான் நெற்றிக்கண்ணில் இருந்த சோழையாகப்பட்டது. சிவபெருமானை என்னை சேர விடாமல் அக்னி சோழத்தை திருத்தின்றது. அப்படியே அவர் மின்வாட நான் பின்னே ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது சுவாமி என்னை திருமணம் செய்து கொள்ள என்று கேட்கின்ற பொழுது, பெண்ணே உன் நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணில் இருந்த சோழையாகப்பட்டது என்னை சேர விடாமல் தடுக்கிறது. அப்படி என்றால் உன்னை சேர முடியாது. ஏனென்றால் அந்த நெற்றிக்கண்ணை கொடுத்தாயானால் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்ல, ஆமா தனக்கேற்ற ஒரு நாயகன் வேண்டுமே என்று கருதி நானோ நெற்றிக்கண்ணை கொடுத்தேன். அந்த நெற்றிக்கண்ணை எடுத்து பெயர்த்து வைத்து அவர் நெற்றியை பயித்து பதித்து மறுபடியும் அந்த இடத்தே பள்ளமாக இருந்தது. அதனால் இது இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த இதிலே அடைத்து விட்டார்கள். அடைத்துட்ட பொழுது என் குருதியாகப்பட்டது, எனக்கு ரத்தமாகப்பட்டது, அந்த மண்ணிலே நனைந்து சிகப்பாகிவிட்டது. அதை இதோ அதேதான். அதே போல் இன்றைக்கும் தாய்மார்கள் எல்லாம் காலையில எழுந்து காலை கண்ணை முடித்து அந்த குங்குமத்தை நெற்றிட்டு அழகு பார்க்கின்றார்கள். அதுவும் தவிர அப்படி மறுபடியும் நெற்றி கண்ணை கொடுத்த உடனே சிவ அந்த ஈசனாகப்பட்டவர் என்னை எரித்தார். என்னை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை 3 பாகமாக்கி ஒரு பாகத்தை என்னை பருவராஜ மகளாகத்தானே பார்வதியாகத்தானே பிறக்க செய்தார். பிறக்க செய்து மறு 100 பாகத்தை என் அண்ணனா இருக்கக்கூடிய மாலாகிய மகாவிஷ்ணுக்கு லட்சுமியாகத்தானே படைத்து கொடுத்தார்கள். ஆமா 100 பாகத்தை அது பருமானா இருக்கக்கூடிய சரஸ்வதியை பிரம்மாவிடம் சரஸ்வதியாக கொடுத்தார்கள். கலைமகள், அலைமகள், மலைமகள், ஆமாம் இச்சா சக்திகளை 3 இருக்கின்றோம். ஆனால் மறுபடியும் பருவராஜன் பருவராஜத்திலே பாரதியாக பிறக்க செய்து மறுபடியும் திருமணம் செய்து நாங்கள் சில காலம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனா நாங்கள் ஒரு நாள் கூட இன்னும் ஒத்துக்க வாழ்ந்தே கிடையாது. அது யார் ராசியோ இல்ல அவர் ராசியோ தெரியாது. ஒரு நாளாக நாங்க இன்பமாக இருந்ததே கிடையாது. காலை எழுந்திருப்பது, காலைக்கணக்கு முடிப்பது, அப்போ மறுபடியும் வேதத்தை பத்தி கேட்பது, அவர் கோபம் பிரவேசித்து சாபம் கொடுப்பது, இந்த சாபத்தை வாங்கி கொண்டு காளியாகவும் சூழியாகவும் மாரியாகவும் நாட்டின் நாடு நடந்து கொண்டு வருகின்றேன். அதை எப்படி தெரியுமா? என் அறியாமல் இருக்கக்கூடிய அனந்தனி பதனி என்று சொல்லக்கூடிய தாதி பெருங்க தான். அதாவது சுவாமி உள்ள இருக்கின்றாரா? அவர் இப்பொழுது சாந்தமா இருக்கின்றாரா? பாவமா இருக்கின்றாரா? பாத்துக்கலாம். உலகத்திலே மின் தோன்றி அவரை படைச்சதுனால நான் தான் அம்மான் சொல்லுப்போ. மாமா தூக்கி பாக்கணுமா? முன் தோன்றி படைத்த என்னை படைச்சதால அவங்க அம்மாவா? அத மாதிரி ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அவளை முதலில் எரித்து அதன் பிறகு நான் திரும்பி நான் மறு திருமணம் செய்தேன். என்ன சொன்னாரு?
பார்வதி. என்னை கல்யாணம் செய்து நீங்க அழைத்துமே வந்து வந்த நாள் முதலாய் இந்த நாள் வரைக்கும் எனக்கு என்னென்ன இஷ்டம் போல் எனக்கு என்னென்ன செய்தி நீங்கள் கட்டிய தாலி அது கடமணி வழி உண்டோ நீ எட்டு நீ பார்க்க எவர் உண்டு உனக்கு உறவு உனக்கு பிள்ளையோ ஒன்று அது பிறந்தது சப்பானு வெள்ளி வேலாயுதன் அவன் வேடு வச்சு வேடு வச்சு வள்ளியை அவன் கொஞ்சமும் மஞ்சாமல் அவன் குரத்தியை மணந்து அவன் குன்றிலோ மலையிலோ பாசமாயிருக்க என்னுடைய தரித்திரம் அது இப்படி இருக்க உன்னுடைய யோகம் அது உதவும் ஒன்னாதோ. பெருத்த கல்யாணம். ஆமா ஆமா பெருத்த கல்யாணம். முதல் என்னை நெற்றிகளை இறை எரித்து கருவராஜனுக்கு மகளாக பிறக்க செய்து பாரதி திருக்கல்யாணம் இமயமலையில பெருத்த கல்யாணம். அன்னைக்கு எங்க அப்பா கல்யாணம் நினைச்சாரு பாரு. அன்னைக்கு எங்க அப்பா போட்ட ஜாக்கெட் பாரு அந்த கீஞ்சு போன ஒட்டுப்பட்டு வச்சுக்கிறேன் பாரு. அது எல்லாம் போகட்டும், விளக்கமா சொன்ன நேரம் ஆகும். அதனால உங்களால எனக்கு என்ன புண்ணியம், உங்களை திருமணம் செய்து என்ன சுகத்தை கண்டேன், சுடுகாட்டுலயும் காட்டுலயும் மேட்டுலயும் இப்படிதான் அலைஞ்சு வரண கோசம் எனக்கு நமக்கு ஒரு குந்தக்கு ஒரு குடிசை உண்டா, ஒரு வாழ்வு உண்டா? எங்க அண்ணனை பாரு, எங்க அண்ணிய பாரு, எவ்வளவு பணக்காரசி, எவ்வளவு பணக்காரமா இருக்காங்க. அண்ணனை பாரு. அடி பார்வாதா பரிந்துள்ளை மாலை தரித்த நாள் முதலாய் கட்ட துணியின்றி அதை காட்டானை தோலை நான் ஒட்டர நின்று நான் ஒட்டையும் கையில் கொண்டு நான் பித்தனை போல நான் அரையரா என்று நான் அனுதினம் கூவி என் தரித்திரம் இப்படி இருக்க அது உன் அதேசம் தான் கொஞ்சம் உள்ளதோ வேணும். அடே நந்தியான் என்னடா பண்ற உள்ள போய் பரவாயில்ல இருட்டா. அதாவது என்னுடைய தரித்திரம் சரியான நேரம் இல்ல, நேரம் இல்ல. ஆனா அவ யா வீட்டுக்கு வந்தா இல்ல, அவ வந்த அதேசத்திலாவது எனக்கு நல்ல பால் பாக்கியம் பண்ண பாக்கியம் வரணுமா இல்லையா? வராது வராது. ஏன் கேட்டீங்க? அவ வந்து போட்டான் கண்ணு குந்து காலு குறுங்கழுத்தி இவ என்னைக்கு என் வீட்டுல காலை வறுத்து வச்சாலும் அன்னைக்கே குடிச்சவரா போச்சு. எட்டாம் இன்னைக்கு வந்து நமக்கு சண்டையே வேணாம், சமாதானமா ஒரு மாளிகை வகையான ஒரு நந்தவனம் அமைச்சு நம்ம எதனா விளையாடலாம். விளையாடிக்கொண்டிருக்கிறேன்
ஒரு பூந்தோட்டம் வைத்தாங்க, அதை காவலுக்கு தான் ஆளு கேக்குறேன். நம்ம கிட்ட பிள்ளை கிடையாது. யாரு இருக்கா? வாங்க. அதாவது பரவக்கடவுளும் பார்வதி சிம்மாசனம் அமர்ந்து கொண்டிருக்க இருக்க இந்த நேரத்தில் ஆனிமதம் கொண்டாடு. நீ சொல்றிய விநாயகப் பெருமான காவல் வையன. விநாயகப் பெருமான் என்ன செய்யும் தெரியுமா? கொளத்தங்கையில போய் யாரு கொள்கிட்ட தருவாங்க, சுண்டல் தருவாங்க அப்படின்னு போய் உட்காந்து கிடப்பான். அவனை போய் காவலுக்கே சாத்தியப்படாது. ஆமா கல்லு சார் சாமி அந்த கூர்வேல்காரம் முருகன் அவன போய் காவல் வைக்கிறான். அவன் எந்த மலையில போய் எங்க நிக்கிறானா? குறைந்த பொண்ணு போய் அப்படியா இருக்கு? அந்த வெற்றி பாலம் எப்பேற்பட்ட ஆளு? கல்லு சாராயம் கஞ்சா எங்க குடிச்சிட்டு எங்க படுத்துனாரா? மதுரை வேற. சரி, அவன் வேற கூட கொண்டு வேடான்ற. நான் எது கேட்டாலும் ஏறு மாறா தான் பேசுவேன். எனக்கு கோவம் வர மாதிரி பேசுறா, கோவம் வந்த அப்புறம் சாபத்தை கொடுப்பேன். ஆமா, அதனால ஒரே வார்த்தை வேற சொல்லுங்க. இந்த உலகத்து இந்த உலகத்துல யாரு முதல் தெய்வம்? நீயா நானா? இந்த உலகத்துல மூன்று கர்த்தர்களுக்கும் முதன்மையாக இருக்க முடியாது. நான் தான் முதல் தெய்வம். அதானே? ஆமா சாமியா, நீ கூட பேசு. பாரு, கூட பேசு, புஞ்சி பேசு. என்னடா என்னடா? ஒரு குடும்பம்னா குப்பருக்கு தான் செய்யும். ஆமா புரியுதா? சண்டருக்கு தான் செய்யும். அனுப்பிச்சிருங்க. ஆம்பள பொம்பளை என்ன எடுத்திருந்து பேசியிருந்தாலும் அதனால இவன் வந்து சாபத்தை கொடுக்க போறான். அதாவது பார்வதா, நீ என்ன எடுத்திருந்து பேசியதால் நீ போய் சாப்பிடு. என்னடா கையில?
காவலாக இருக்க முடியாது.
செங்கோலிக்கு மிஞ்சிய சங்கீதம் இருக்க கூடாது. ஆமாங்க, அது போல என்னுடைய விளக்கம். ஆமா, என் விருத்தாந்தம். விருத்தாந்தம் தெரியுமா? மகனாய தோன்றி என் விளக்கம் காத்தான் கழிவேறு கொடிவிருந்தார். ஏனென்றால் உரையாய் அப்படி என்று எனக்கு ஏழு பிறவி எடுத்து நான் மாறி மாறி கொடுத்த ஒரு சாபத்தினால் நான் ஏழு பிறவி எடுத்து அந்த கழுமரத்தில் என்று ஏனென்றால் எனக்காக வேண்டி என் தாய் மகமாரி 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 ஒரு மாறி இல்லை என்றால் உலகமே இல்லை. மாறி இல்லை என்றால் காரியம் இல்லை. இல்லை அப்படி சொல்லக்கூடிய மகமாரியாகப்பட்டது எனக்காக அந்த கம்பத்தினரை அமர்ந்து காவலாக இருக்கார். அது ஏன் இந்த காத்தாயன் கழுமரத்தை ஏறி நான் வேதனைப்படுவதை என் தாயாரை கூடி மகமாறி அமர்ந்திருந்து அங்கே தவத்தில் இருந்து மகனுக்கு ஏதோ ஒரு குறை ஏற்படக்கூடாது அப்படி என்று எனக்கு காவலாக இருந்து அதான் காத்தா காத்தவரால் கொலிவிருந்தார். அப்படி என்று மகமாறி எனக்காக வேண்டி எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து இருக்கும் நிலவை ஆனாலும் என்றால் என் தாயுடைய வார்த்தை கேட்டு கேட்டு தட்டாமல் நடந்து வந்தேன். அப்படி நடந்து வந்தாலும் கைலாயமே வேகமாக கொண்டு என் தாய்க்கு பிடித்த தெய்வம் தெய்வம் பிடித்த பிள்ளை இந்த காத்தவராயன் அருகாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று என் தாய் வார்த்தையை கேட்டு இதனால் வரையிலும் தாய்க்கு பிள்ளையாக நான் வாழ்ந்து வருகிறேன் வாழ்ந்திருந்தாலும் இந்த நேரத்தில் ஏது அப்ப
நான் சாபமா சாபத்தை வாங்கி சென்றார். சாபமா? ஆமா.
அங்காளம்மனாக பல அவதாரங்கள் சக்தி ஒன்று சமயம் பண்ணாரு அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அது காவலுக்கான ஒரு ஆளா சொல்லுங்க. ஏன் உடம்பெல்லாம் பாம்பாதர் கையாம் Let's go.
நம்ம எங்க போறோம்? நம்ம போறோம். நம்ம நம்முண்டா
சிவபெருமானத்திலே வரம் வாங்கிட்டோம். அந்த வரம் உண்மையா ஆமா அல்லது பொய்யா பொய்யா அப்படின்னு சோதித்து பார்க்க வேண்டும். என்ன பார்க்கணும்? சோதித்து பார்க்க வேண்டும். போகலாமா? ஏறுலாம் Thank you.
தங்கை சக்தி எங்க இருக்கிறாங்க? என்னுடைய சக்தியானவர் சாபத்தை கேட்டு, அதாவது
மைவரம் குடிய எங்க என்னுடைய தங்கையை காண வந்தேன். என்ன விஷயம்? தங்கை காண வந்தேன். அம்மா குழந்தை உன்னை காணப்பட்டதாரு. உன் தமிழ் குடி பகவானும் வீட்டுக்காரர் வேற யாரு? எங்க அப்பா. அப்பா எம்பெருமா. எம்பெருமா போங்க அண்ணா. தங்க அண்ணா வணக்கம். ஆசீர்வாதம் அங்கே உண்டாகட்டும். கைலாயம் வைகுந்தம் சத்திய உலகம் அப்படி சொல்ல முடியான மூன்று உலகங்களை கைப்பற்றிவிட்டான். அவனை வெல்ல வேண்டிய இதோ உன் அன்னையானவள். பரமக்கடலுக்கும் உமா பறவைக்கு பிறந்த காத்தவரா என் பெயர். நான் ஏன் வந்தேன் அப்படி என்றால் தேவர் மூலம் சிறையெடுத்த விட்டுடு. இல்லன்னா எங்க அம்மா கால வந்து கீழே உண்டு பணி. நீ இருந்து வந்து ஒழுங்கா வந்து வாங்கினா வாங்கி உதவிய இல்லன்னா அப்புறம் நீ உதவாங்க. Thank you.
நீ செய்தது நீ தப்புடா கண்ணு அப்படி என்று என் பணத்தை குறைக்க வேண்டும் அல்லவா அப்படி என்று எனக்கு முத்து போட்டுட்டீங்கம்மா என் வளம் குன்றி என்னால கை சோர்ந்து மெய் சோர்ந்து உண்மையும் முடிவ தாயே இந்த ஏனென்றால் நீங்க போட்ட முத்து நீங்களும் எடுத்து விடுங்களம்மா அப்படி உன்னோட மீது போட்ட முத்தை எடுக்க வேண்டுமானால் யாவர் மூவரையும் சிறைவிட வேண்டும் தாயே சிறைவிடுகிறாயா உனது பிள்ளை நான் நீ சொன்ன வாக்கிய பிரகாரம் இந்த ஜாவர் மூவர் இவர் அனைவரும் நான் சிறை விடுகிறேன் அப்படி நீ சிறை விடுத்தாலும் நான் அடைந்திருக்கூடிய கோபத்தை தணிக்க வேண்டுமானால் சாக என்று சொல்லக்கூடிய கூழ்வாத்தல் துள்ளுமாவு துள்ளுமாவு கட்டை இவை அனைத்தும் எனக்கு வைத்து படைத்தாயானால் அப்போதுதான் மனசாந்தி பெறுவேன் மனசாட்சி பெற்று உன்னுடைய உன் மீது போட்ட ஆணி முத்தை அகற்றி உனக்கு நல்லது புரிகிறேன் துள்ளுமாவு கொழுக்கூட்ட அது எல்லாம் உனக்கு தெரியும் ஆமா காஞ்சியில பல வரங்களை பெற்று இவனாலே தாழ முடியாது இந்த முத்துக்களை முத்துக்களை நீ வாரி எரிந்து இவனுடைய மதத்தை அடக்கி விட்டாய் அதுபோல் இல்லாமல் உனக்காக வேண்டி பாமர மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இருந்தாலும் அவருக்கெல்லாம் கோபத்தை காட்டுறாரு ஏன்னா இவனாலே முடியாத ஒன்றை இந்த பாமர மக்கள் தாங்க மாட்டாங்க அவருக்கெல்லாம் கோய்முத்தாக நீங்க அழைக்க வேண்டும் கோபமே இருந்தாலும் கோபத்தை எல்லாம் பொறுத்து பொறுத்து கோய்முத்தாக அழைக்க வேண்டும் இது உங்களுக்காக துள்ளு மாவு சாகை சாகை என்று சொல்ல நோய் வராமல் இருக்கக்கூடிய 4448 வியாதிகளும் அணுகாமல் மன்னம் இந்த கிராம தேவையை அமர்ந்து நீங்களே இருக்கணும்மா அப்படியே அமர்ந்து இந்த கிராம மக்களை கட்டி காவந்து இந்த விழாவுக்குரிய தெய்வமாக நீங்க அமர்ந்தது இல்லாமல் இந்த விழாவை ஏற்று நடத்தக்கூடிய இன்னும் சத்திய உபாசராக்கூடிய லட்சுமண உபாசர் அவருடைய அருளே இருந்து அவர் நாவிலே இருந்து நீங்கள் நல்ல வாக்கை சொல்லி மக்களுக்கு நல்ல நீதிகளையும் நெறிகளையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும்
அப்படியே அவருக்கும் இந்த கிராம மக்களுக்கும் யாதோ ஒரு குறை வராமல் நல்ல முறையோடு இருந்து அருள் புரிகிறேன். ஆனால் கேளுங்கள் சொல்றவர்களே, இதோ வைசூர சம்மாரம் முத்துமாரியம்மன் பிறப்பு ஆர்ப்பாட்டம் கூடிய காட்டோரன் தூது இதோடு முடிவு பெறுகிறது. இதுல ஆடு பேரும் பாடல் பேரும் செவிட்ட கேட்டு பலம் சாலோக சாரி சொல்லக்கூடிய நான்காம் பதவிக்கு ஏதுவாகட்டும். ஆமா,